அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் வரைக்கும் 800 மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த அலகேசன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களையும் நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடு லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்லி தரக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதித்த தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் இடையே ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். இல்லை ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறர் பார்ப்புறாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டில் விளக்கங்களை தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குல தெய்வம் மரியாதவங்க குல தெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். அலகேசன் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நடக்க போகிறத முன்னகுட்டி ஊக்கக்கூடிய உள்ளுணர்வையும் டியூஷன் பவர் உங்கள்கிட்ட உண்டுங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, பிடிவாத குணம் உண்டு. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதிலேருந்து மாறவே மாட்டீங்க. மூணாவது பாயிண்ட்டு, சுமைதான் இங்கே போல் குடும்ப சுமைகளை தாங்கக்கூடிய பொறுப்பு சிறு வயசுலேயே உங்களுக்கு வந்துடுங்க. நாலாவது பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் இங்கே அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, எல்லோரும் உங்கள் பேச்சு சொல் பேச்சு தான் கேட்டு நடக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, டாமினேட்டடாக இருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து பிடிவாதக்காரராக இருப்பார். எட்டாவது பாயிண்ட்டு, சாப்பிட்ட சாப்பாடு பிடிச்ச எப்போ அசிடிட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு உண்டுங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, சொந்தக்காரங்க கூட பகைகள் ஏற்படும். பத்தாவது பாயிண்ட்டு, பேச்சு வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பதினோராவது பாயிண்ட்டு, முன்கோபியாக இருப்பீங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, உள்ளொன்று வச்சுட்டு வெளியொன்று பேச தெரியாது. பதிமூணாவது பாயிண்ட்டு, அப்பா அழகானவராக இருப்பார். பதினாலாவது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். பதினஞ்சாவது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். பதினாறாவது பாயிண்ட்டு, பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, கொடுத்த பணம் திரும்ப பிரச்சனை உண்டு. பதினேழாவது பாயிண்ட்டு, நல்ல நிர்வாக திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு, புத்திசாலியாக இருப்பீங்க. பத்தொம்போதாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து அவர் குடம் பிறந்த உடன்பிறப்பை பேச்சுவார்த்தைலாம் விலக்கி வச்சிருப்பார். இருபதாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் திதித்தரு சமயம் சரியாக கொடுத்துருக்க மாட்டாருங்க. ஸோ அது பித்ரு சாபங்க, அவசியம் திதித்திரப்பணங்கள் கொடுக்கணும். 21வது பாயிண்ட்டு, வீடு வாகனத்தால் அடிக்கடி செலவுகள் ஏற்படும். 22வது பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. 23வது பாயிண்ட்டு, ஈகோ குணம் உண்டுங்க உங்கள்கிட்ட. 24வது பாயிண்ட்டு, உட்கார் இடத்துல பயில் சாலையில் கொப்பளத்தாலே அவதிப்படுவீங்க. 25வது பாயிண்ட்டு, வாகன யோகம் உண்டு. 26வது பாயிண்ட்டு, ஸ்கின் எலர்ஜி பிரச்சனை உண்டு. 27வது பாயிண்ட்டு, சமுதாய பதவி அல்லது பொதுமக்கள் தொடர்புடைய பதவி உங்களை தேடி வருங்க. 28வது பாயிண்ட்டு, ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதிலெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. 29வது பாயிண்ட்டு, சொந்த வீடு சொத்து யோகம் உங்களுக்கு உண்டுங்க. 30வது பாயிண்ட், இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 31வது பாயிண்ட், காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளத்தால் அவதிப்படுவீங்க. 32வது பாயிண்ட், யூரினரி பிரச்சனை உண்டு. 33வது பாயிண்ட், ஒன்றும் உங்களுக்கு தாய்மாமன் இருக்க மாட்டார், அப்படியே தாய்மாமன்றால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. 34வது பாயிண்ட்டு, ஒரு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை உங்கள்கிட்ட இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, அல்ல ஆண் வாரிசு நமக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 35வது பாயிண்ட், கடன் பிரச்சனை உங்களுக்கு உண்டுங்க. 36வது பாயிண்ட்டு, மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உண்டு. ஸோ எக்காரணத்தை கொண்டோ மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடாது. 37வது பாயிண்ட்டு, எதை தொட்டாலும் தடை தாமதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. 38வது பாயிண்ட்டு, ட்ரஸ்ட்டு பொது சேவையிலலாம் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். 39வது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குங்க, திருப்தி இருக்காது. 40வது பாயிண்ட்டு, அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 41வது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் உண்டுங்க. 42வது பாயிண்ட்டு, வயசு வித்தியாசம் உள்ள மனைவி உங்களுக்கு அமைவாங்க. 43வது பாயிண்ட்டு, திருமணம் லேட் ஆகுங்க, உங்களுக்கு தாமத திருமணம் தான் நல்லது. 44வது பாயிண்ட்டு, மேரேஜ் வந்து கோவிலில் நடக்குங்க, கோவிலில் தான் உங்கள் திருமணம் நடக்கவும் செய்யணும். 45வது பாயிண்ட்டு, கேஸ் ட்ரபுள் ப்ராப்ளம் உண்டு. 46வது பாயிண்ட்டு, கண்ணி உண்டுங்க உங்கள் வீட்டில். கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தையை தான் கண்ணின்னு சொல்லுவோம். ஸோ அவசியம் வழிபடணும், அது குலதெய்வத்துக்கு சமமான தெய்வம். கண்ணி தேவதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவை போட்டிருக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த கண்ணி தெய்வ வழிபாடு பற்றி பண்ணிக்கோங்க. 47வது பாயிண்ட்டு, தாய்மாமா உறவு பகையாகும். 48வது பாயிண்ட்டு, நல்ல நிர்வாகத்திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட. 49வது பாயிண்ட்டு, எவ்வளோ தான் திறமை இருந்தாலும் முன்னேற முடியாதுங்க, அதுக்கு காரணம் வந்து செய்வன பிரச்சனை இருக்குதுங்க. இந்த செய்வன அப்படிங்கிறது உங்கள் தாத்தா காலத்துலேருந்து வந்ததுங்க, அது 7 தலைமுறையை தொடருமாங்கல்ல, அதெல்லாம் பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னு இருக்கிறாங்க செய்யும். ஸோ அந்த செய்வனைக்குண்டான சிம்டம்ஸ் என்னென்னா, வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது, கால் சொந்தமான பிரச்சனை இருக்கும் உங்களுக்கும் சரி உங்கள் தாத்தாவுக்கும் சரி. கால் உளைச்சல், காலை அடிக்கடி அடிபடுறது, தரையில் உட்காந்தாலே கால் மறத்து போகிறது பிரச்சனை இருக்கும். நைட்டில் தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும், லேட்டாக தூக்கம் வரும். இந்த நிறைய சிம்டம்ஸ் இருக்குது நண்பர்களே, என்ன சொன்னால் நீங்கள் ஆமாம் தான் சொல்வீங்க. நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த செய்வனை
பண்ணான சிம்டம்ஸை நிரூபித்து காட்டுறேன். அதே மாதிரி இந்த சைவனைக்கு வந்து என்கிட்ட நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம், மூணே மாதத்தில் உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ் தெரியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க. ஆனால் கட்டாயம் இந்த சைவனை நிவர்த்தி செய்யணும், அப்போனா தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அருபாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை அழகர் சுவாமி தாங்க. இத்துடன் அழகேசன் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேர் வச்சு 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதக தட்சிணங்கள் அதிகமாக இல்லை துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.